हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नम्बर कुलंदेंगल्ल इरुंदु पेरियवंग वरैक्कुम एल्लारुम विरुप्पप्पट्टु सापड़ुर मादिरियान पाल पेनी एप्पडी सेय्यरुदुंगरत पाक्कलाम इदु रोम्ब कष्टमान प्रासेस्लाम किडैयादु वीट्लये सुलभमा सेंजिरलाम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பேனி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க இதில் அரை கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மாவை இது போல் பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும் இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க கால் மணி நேரம் நல்லா ஊறினதும் திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க இதை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன பேனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4 பாகமாக கூட பிரிச்சுக்கலாம் இது போல் நல்லா ஈவனாக உருட்டி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பிளேட்டில் 1/2 கப் உருக்கி எண்ணெய் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில சேர்த்துருங்க இதில் 4-5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இது போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சதும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற பந்துகளை இதில் சேர்த்துடுங்க இந்த எண்ணெயை மாவு மேலே நல்லா தடவிக்கோங்க மாவை எண்ணெயில் கிரீஸ் பண்ணதும் 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் நம்ம உளுந்து வடைக்கு நடுவில் ஹோல் போடுற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க மறுபடியும் இது மேலே எண்ணெயை தடவிட்டு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க 5 நிமிஷம் ஊறினதும் இந்த மாவை கையில் எடுத்து லேசாக பெருசாக்கி இது போல் சேர்த்துக்கோங்க மாவை கையில் எடுத்து லேசாக இழுத்து ரவுண்டை பெருசாக்கி 8 போல் மடித்து சேர்த்துடுங்க இது போலவே பிரித்து வச்சிருக்கிற 2 பாகங்களையும் மாறி மாதிரி இழுத்து பெருசாக்கி மடித்து வச்சுக்கோங்க மாவை இழுத்து விட்டு ரவுண்டை பெருசாக்கும் போது கட்டாகாமல் பார்த்துக்கோங்க இதே ப்ராசஸை 2 பாகங்களுக்கும் மாறி மாறி 13-15 தடவை செஞ்சுக்கோங்க இதே ப்ராசஸை 3-4 தடவை செய்யும்போது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது 8-10 தடவை செஞ்ச அப்புறம் மாவில் வித்தியாசம் தெரியும் அதனால் நமக்கு வரலன்னு நினைக்க வேண்டாம் மாவை இழுத்து வளையங்களை பெருசாக்கும் போது இந்த எண்ணெயை தடவி தடவி இழுத்துக்கோங்க 5-6 தடவை செஞ்ச அப்புறம் மைதா புரோட்டா மாதிரி இதில் லேயர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது போல் மாவு வளையத்தை பெருசாக்குனதும் 2 எட்ஜஸையும் சேர்த்து 8 போல் மடித்து வச்சுருங்க பதினாலு தடவை இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணதும் பேனி மெல்லிசா சேமியா போல இருக்கு மாவு இது போல நல்லா மெல்லிசான லேயர்ஸ் வந்ததும் கையில் எடுக்காம தட்டிலேயே வச்சு 2 தடவை இதே ப்ராசஸை செஞ்சு மடிச்சிக்கோங்க மாவு மட்டும் கட்டாகாமல் பார்த்துக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய பேனியாக வேணும்னா 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இதையே 4 பாகமாக பிரித்து சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க
பேணி இது போல பார்க்க சேமியா மாதிரி ரொம்ப மெலிசா இருக்கணும். பேணி ஃப்ரை பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் சேர்த்து லேசாக சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேணியை நிதானமாக எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெயில் சேர்த்ததும் ஸ்போர்க்கை பயன்படுத்தி லேசாக இழுத்து விட்டுக்கலாம். ஓரங்கள் லேசாக பிரியிற மாதிரி இருந்தால் ஸ்போர்க்கை பயன்படுத்தி சரி பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 4-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இது ஃப்ரை ஆகட்டும். சின்ன சைஸ் பேனியாக இருந்தால் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக திருப்பி விட்டுடலாம். இது போல் பெரிய சைஸ் பேனியாக இருந்தால் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருங்க. ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகிடும். இதை திருப்பி விட தேவையில்லை, திருப்பி விட்டால் உடஞ்சிரும். இது போல் நல்லா பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சி ஃப்ரை ஆனதும் பேனியை எண்ணெயிலிருந்து நிதானமாக எடுத்துடுங்க. பார்க்குறதுக்கு நிறைய எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெய் எதுவும் இருக்காது. இந்த பேனியில் சூடான பால் சர்க்கரை கலந்து சாப்பிட்லாம். விருப்பப்பட்டவங்க சூடான பாதாம் பால் கலந்து கூட சாப்பிட்லாம். வீட்டிலேயே எளிய முறையில் செய்கிற இந்த பால் பேனியை நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.